வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான பச்சை வெங்காயத்தை வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம வெங்காய சட்னி, தக்காளி சட்னிலாம் பண்ணும்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்போம். ஆனால் இந்த சட்னி நம்ம பச்சையாகவே இந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கிறத அப்படியே போட்டு எல்லாத்தையுமே பச்சையாகவே சேர்த்து அரைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 கருவேப்பிலை, 5 காஞ்ச மிளகாய். கருவேப்பிலை நிறைய சேர்த்துடக்கூடாது, ரொம்ப கசப்பாயிரும். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பூண்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிளகாய் வத்தல் இதெல்லாம் நைஸாக அரைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து அரைக்கும் போது சட்னி நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், காஞ்ச மிளகாவும் நல்லா வறுபட்டுரும். இது கூட 2 தக்காளி பழத்தை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். 100 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிக்கணும். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதோ 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம். பெருங்காயம் வந்து வாசனைக்காக மட்டும்தான், அதனால கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துடலாம். சட்னியை சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, இதோட பச்சை வாசனையெல்லாம் போய் இது நல்லா வற்றி, அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்தால் தான் இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு, இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக கம கமன் வாசனையோட ரொம்ப சுவையான பச்சை வெங்காயத்தில் செஞ்ச சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஈஸியான, இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.